ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். நம்ம எப்போவுமே பிளைன் ரோஸ்ட் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரைகலர் ரோஸ்ட் செய்யலாம். அதுக்கு பன்னீர், மல்லித்தலை, கேரட் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். பன்னீரை வந்து எவ்வளவு சின்னதாக துருவ முடியுமோ, சின்ன பீஸாக, அந்தளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. பன்னீரை ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து வெளியில் அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் துருவி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேரட்டையும் துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக எவ்வளவு சின்னதாக துருவ முடியுமோ துருவி எடுத்துக்கோங்க. கேரட்டை துருவினதுக்கப்புறம் மல்லித்தலையை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இனி நம்ம ரோஸ்ட் செஞ்சுக்கலாம். அதுக்கு மாவு வந்துட்டு நம்ம நார்மலாக இட்லிக்கு எடுக்கிற அதே மாவு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், உப்பு மூணு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை லாஸ்ட்டாக மேலே தூவி விடுறதுக்காக. இப்போது தவாவை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். மாவை ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாம், நார்மலாக ஓரளவுக்கு பரப்பி விட்டுறலாம். மாவை ஊற்றுனதுக்கப்புறம் இதில் மேலே அந்த காய்கறி துருவினதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் வந்து ஒரு ஓரத்தில் கேரட்டை அப்படியே தூவி விட்டுறலாம். நீங்கள் கேரட்டுக்கு பதில் பீட்ரூட்டும் எடுத்துக்கலாம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது மூணு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃப்ளாக் மாதிரி சூப்பராக இருக்கும். இனி சென்டரில் வந்துட்டு துருவி வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரையும் இதே மாதிரி சென்டரில் நல்லா தூவி விட்டுடலாம். நீங்கள் பன்னீருக்கு பதிலாக தேங்காயும் கூட துருவிட்டு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இனி இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு மல்லித்தலையை தூவி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் தூவி விட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் திருப்பி போடும்போது இதெல்லாம் உதிராமல் இருக்கும். அதுக்காக இதில் அந்த எடுத்து வச்ச மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு மூணையும் லேசாக தூவி விடுங்க. ஏன்னா உப்பு வந்து மாவில் தான் இருக்கும், காய்களில் இருக்காது. அதுக்காக மூணத்தையும் லைட்டாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இப்போ ரோஸ்ட் செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இனி திருப்பி போட்டு மிதமான சூடில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா காய்கள்லாம் கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும். மிதமான சூட்டில் வச்சு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது வெந்துருச்சு, இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கில் பன்னீர் காய்கள்லாம் சேர்க்கறதுனால ஹெல்த்தியும் கூட. இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.